ஹலோ எவ்ரி ஒன் இப்போலாம் நிறையா பேர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறதே இல்லை அப்படி சூஸ் பண்ணாலும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கோர்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன ரீசன் அதை பற்றி தான் இன்டெப்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் இப்போது டுவெல்த்து முடித்த நிறையா பேர் இன்ஜினியரிங் எடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க அவங்க பயப்படுறதுக்கான மெயின் ரீசன் படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஜினியரிங்கில் ப்ரைமரி பிரான்ஞ்சுனால் மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவில் இருவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அலிபட்ச காலேஜில் இந்த கோர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போது இதோட டிமாண்ட் குறைஞ்சிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ கூட இந்த டிபார்ட்மெண்ட் படிக்க நிறையா பேர் ஆசைப்படுறாங்க ஆனால் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்கன்னு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்கோப் இல்லைன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க கோர் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுல நைன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஜாப்புக்கு தான் போகிறாங்க இந்தியாவில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற நைன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது ஃபாரினில் சாஃப்ட்வேர்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகம் அந்த டிமாண்ட் எதுனாலனா அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரொம்ப கம்மியான பேர் அப்புறம் அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரியை விட நமக்கு கம்மியான அளவு சேலரி கொடுத்தாவே போடும் சப்போஸ் அவங்களோட டிமாண்ட் அளவுக்கு அங்கேயே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஃப்யூச்சர்ல வந்துட்டாங்கனால் நம்ம ஜாபுக்கு வேல்யூ இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட ரெக்யூப்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிடும் கடந்த நாலஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சேர ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்லிந்த் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது சில இன்ஜினியரிங் காலேஜஸ் க்ளோஸே பண்ணிட்டாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தஸ்ட்ரி கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓப்பண்டாக பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கம்பெனி இண்டஸ்ட்ரி எல்லாமே ஓப்பன் பண்ணுறப்போ இன்ஜினியர்ஸோட ரெக்யூப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் குறைய வாய்ப்பே இல்லை அப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்போ இன்ஜினியர்ஸோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கேட்பீங்க அப்படி இண்டஸ்ட்ரி கம்பெனி எல்லாம் ஓப்பன் பண்ணால் அங்கே தேவையான இன்ஜினியர்ஸ் தானே இருப்பாங்கன்னு கேட்பேங்க அப்படி கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸும் தேவைப்படும் இன்க்ளூடிங் மெக்கானிக்கலு எலக்ட்ரிக்கலு எலக்ட்ரானிக்ஸு அந்த மாதிரி எல்லா விதமான எல்லா டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸும் தேவைப்படுவாங்க நாலஞ்சு வருஷமாக நிறையா இன்ஜினியர்ஸ் வேலை இல்லாமல் இருக்கிறத பார்த்துருப்போம் அவங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைக்காம இல்லை அந்த ஜாபுக்கு தேவையான நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை வெறும் புக்குலேயே படிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜுமே கிடைக்கல ஒரு கம்பெனி ரெக்ரூட் பண்ணுதுன்னா நம்மளோடய மார்க்கு மெமரி பவர் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்மளோட ப்ராக்டிக்கல் நாலேஜை தான் செக் பண்ணுவாங்க ஈவன் கவர்மெண்ட் ஜாப்ஸில் கூட நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது இப்போ கரண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷனால் ஒன் இயரில் எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே நடக்கலை ஆனாலும் அங்கே நிறையா ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போது இன்ஜினியரிங் சேரில் தொண்ணூறு சதவீதமான ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டில் என்னவாக இருக்குதுனால் நாலு வசதிக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது தான் ஈவன் காலேஜில் கூட எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட்டை விட சாஃப்ட்வேர் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்டுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம் ஆனால் ஃப்யூச்சரில் போக போக கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா இல்லை படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான டிமாண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் காலேஜில் இருக்கிற புக்கை மட்டும் படிச்சீங்கன்னா நல்ல கோர் கம்பெனிக்கு போக முடியாது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜையும் கற்றுக்கணும் நீங்கள் நல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜோடு வாரீங்கன்னா உங்கள் நாலேஜுக்கான ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை படிக்க போகிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இன்ஜினியரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் இன்ஜினியரிங் படித்தா ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா எந்த மாதிரி படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ